ஐந்தாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் பருவம் அலகு மூன்று காற்று பாடத்தின் மதிப்பீட்டு வினாக்களை பார்ப்போம். முதலில் சரியான விடையை தேர்ந்தது. குளோரோஃப்ளோரோ கார்பன் டாஸில் உபயோகப்படுத்தப்படுகிறது. குளிர்சாதன பெட்டி. இரண்டாவது வினா, மோட்டார் வாகனங்களால் வெளியேற்றப்படும் வாயு கார்பன் மோனாக்சைடு. மூன்றாவது வினா, காற்றாலையானது டாஸ் தயாரிக்க பயன்படுகிறது. மின் ஆற்றல். நான்காவது, குளிர்காய்ச்சல் டாஸால் வருகிறது. வைரஸ். ஐந்தாவது வினா, படைமண்டலத்திற்கு அடுத்து காணப்படும் இடைமண்டலத்தின் உயரம் 75 to 80 km. கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் வினா, வளிமண்டலத்தின் இரண்டாவது பெரிய அடுக்கு டாஸ் ஆகும், வெப்ப வளிமண்டலம் ஆகும். இரண்டாவது வினா, வேதிச்சேர்மங்களை வளிமண்டலத்திற்குள் வெளியிடுவது டாஸ் எனப்படும், மாசுபடுதல் எனப்படும். மூன்றாவது வினா, காற்றின் மூலம் பரவும் நோய்கள் டாஸ் தோன்றுகின்றன, பாக்டீரியாக்கள் வைரஸ்களால் தோன்றுகின்றன. நான்காவது, டாஸ் வளிமண்டல அடுக்கானது நம்மை புற ஊதா கதிர்களின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கிறது. ஓசோன் அடுக்கு காணப்படும் படைமண்டல அடுக்கு. அடுத்து ஐந்தாவது வினா, டாஸ் தாவரங்களால் நைட்ரேட்டுகளாக உபயோகப்படுத்தப்படுகிறது. காற்றில் உள்ள நைட்ரஜன். அடுத்ததாக பொருத்துக. அடிவளிமண்டலம் காலநிலை மாற்றம், படைமண்டலம் ஓசோன் அடுக்கு, புறவளிமண்டலம் விண்கலம், வெப்பமண்டலம் செயற்கைக்கோள், இடைமண்டலம் விண்கற்கள். சுருக்கமாக விடையளி. முதல் வினா, வளிமண்டலத்தின் அடுக்குகள் யாவை? வளிமண்டலம் 5 வெவ்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கீழிருந்து மேலாக அவை: அடி வளிமண்டல அடுக்கு, படைமண்டலம், இடைமண்டலம், வெப்ப வளிமண்டலம் மற்றும் வெளி அடுக்கு ஆகும். இரண்டாவது வினா, காற்று மாசுபாடு என்றால் என்ன? உயிரினங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் மீது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் பொருள்கள் காற்றில் காணப்படுவதையே காற்று மாசுபடுதல் என்கிறோம். கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் ஆக்சைடு போன்ற வாயுக்களும் தீங்கு விளைவிக்கும் சிறு துகள்கள், தூசுகள் மற்றும் வாயு அல்லது திரவத்துடன் கலந்துள்ள மிகச்சிறிய திண்ம துகள்களும் காற்றில் கலக்கும்போது காற்று மாசுபாடு அடைகிறது. மூன்றாவது வினா, காற்றின் மூலம் பரவும் சில நோய்களை கூறுக. காற்று மாசுபாடு அநேக சுவாச நோய்களையும் இதய நோய்களையும் உருவாக்குகிறது. காற்று மாசுபாட்டினால் அநேக மக்கள் இறந்துள்ளனர். காற்று மாசுபடுத்திகள் குழந்தைகளுக்கு நிமோனியா மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றன. நான்காவது வினா, புவி வெப்பமயமாதல் என்றால் என்ன? காற்று மாசுபாடு காரணமாக கார்பன் டை ஆக்சைடின் அளவு வளிமண்டலத்தில் அதிகரிக்கிறது. இது பூமியிலிருந்து வெளியேறும் வெப்பத்தை தடுத்து மீண்டும் பூமிக்கே திருப்பி அனுப்புவதால் வளிமண்டலத்தில் வெப்பநிலை அதிகரிக்கிறது. ஐந்தாவது வினா, காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் வழிகள் யாவை? மோட்டார் வாகனங்களின் பயன்பாட்டை குறைத்தல், புகைப்படிவ எரிபொருட்கள் எரிப்பதை குறைத்தல். அடுத்து விரிவாக விடையளி. முதல் வினா, காற்றின் முக்கியத்துவத்தை விவரி. நீர் சுழற்சி. காற்றில் உள்ள நீராவியை நீர் சுழற்சி ஏற்பட காரணமாகிறது. ஏரிகள் மற்றும் பெருங்கடல் போன்ற நீர்நிலைகளில் உள்ள நீர் ஆவியாகி நீராவியாக மாறுகிறது. இந்த நீராவியானது பின்னர் மேகங்களை உருவாக்குகின்றது. இந்த மேகங்கள் நிலத்தை நோக்கி நகர்ந்து குளிர்வடைந்து நமக்கு மழை பொழிவை தருகின்றன. மேகங்களின் இந்த நகர்வு காற்றினால் ஏற்படுகிறது. அடுத்து ஆற்றல். நாம் காற்றில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். அது நமது உடலில் உள்ள திசுக்களுக்கு வழங்கப்படுகிறது. உடல் செல்கள் ஆக்சிஜனின் உதவியால் உணவு மூலக்கூறுகளை எரித்து நமக்கு தேவையான ஆற்றலை அளிக்கின்றன. இந்த ஆற்றலின் உதவியால் நாம் பல்வேறு வேலைகளை செய்கிறோம். காற்றின் வழியே ஒளி பயணிக்கிறது. நாம் நமது சுற்றுப்புறத்திலிருந்து பல்வேறு ஓசைகளை கேட்கிறோம். மேலும் நாம் பேசுவதை பிறர் கேட்கின்றனர். இவை காற்றின் மூலமே நடைபெறுகின்றன.
தாவரங்களுக்கு பயன்படுதல். காற்றிலுள்ள நைட்ரஜன் தாவரங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. நைட்ரஜன் ஆக்கம் எனும் செயல்முறையின் மூலம் காற்றிலுள்ள நைட்ரஜன் நைட்ரேட்டுகளாக மாற்றமடைகிறது. இந்த நைட்ரேட்டுகள் தாவர வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. மேலும் காற்றானது தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கும் உதவுகிறது. அயல் மகரந்த சேர்க்கைக்கும் காற்று உதவுகிறது. போக்குவரத்து. வாயுக்களின் நகர்வு காற்று என்று அழைக்கப்படுகிறது. கப்பல் மற்றும் படகுகள் கடலில் பயணிக்க காற்று உதவுகிறது. விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் காற்றிலே பயணிக்கின்றன. விளையாட்டுகள். பாராகிளைடிங் என்பது பொழுதுபோக்கு மற்றும் சாகசம் செய்யும் விளையாட்டு போட்டி ஆகும். தொங்கு கிளைடிங் என்பதும் ஒரு வகை விளையாட்டு ஆகும். இந்த இரு விளையாட்டுகளுமே காற்றின் உதவியோடு தான் நடைபெறுகின்றன. மற்ற விளையாட்டுகளான கட்டைகளை கொண்டு கடல் அலைகளின் மீது சீறி பாய்தல், பட்டம் விடுதல் மற்றும் பாய்மரக் கப்பலில் பயணித்தல் போன்றவையும் காற்றின் உதவியோடு தான் நடைபெறுகின்றன. பாராசூட்டுகளும் வெப்பக்காற்று பலூன்களும். பாராசூட் மற்றும் வெப்பக்காற்று பலூன்கள் மேலிருந்து கீழே இறங்குவதற்கு உதவி புரிகின்றன. ஆபத்தான அவசர காலங்களில் மக்கள் பாராசூட்டை பயன்படுத்தி காற்றின் உதவியுடன் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் கீழே இறங்குகிறார்கள். காற்று ஆற்றல். வாயுக்கள் அழுத்தம் அதிகமுள்ள இடத்திலிருந்து அழுத்தம் குறைந்த இடத்திற்கு செல்கின்றன. இந்த ஓட்டத்திற்கு காற்று என்று பெயர். காற்றாலைகளின் உதவியுடன் மின்சாரம் தயாரிக்க காற்று உதவுகிறது. இரண்டாவது வினா, காற்றின் மூலம் பரவும் நோய்கள் மூன்றை விளக்குக. காசநோய் டிபி. வயிற்றுப்போக்கு மற்றும் குத்து இருமல் போன்றவை பாக்டீரியாக்களால் தோன்றி காற்றின் மூலம் பரவும் பொதுவான நோய்கள் ஆகும். காசநோய் டிபி. காசநோயானது மைக்கோபாக்டீரியம் டியூபர்க்ளோசிஸ் என்னும் பாக்டீரியா மூலம் தோன்றுகிறது. நாம் சுவாசிக்கும் போது காற்றிலுள்ள பாக்டீரியாக்கள் நமது நுரையீரலுக்குள் சென்று அதை பாதிக்கின்றன. இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 6 மாதம் முதல் 1 வருடம் வரை காசநோய் மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். தொண்டை அடைப்பான் நோய் டிப்தீரியா. இது கார்னி பாக்டீரியம் டிப்தீரியா எனும் பாக்டீரியாவால் உருவாகிறது. இது பொதுவாக மேல் சுவாச பாதையை மூக்கு மற்றும் தொண்டை பாதித்து காய்ச்சல், தொண்டை புண் மற்றும் மூச்சு அடைத்தல் போன்றவற்றை உருவாக்குகிறது. கக்குவான் இருமல். இந்த வகை இருமல் போர்டெல்லா பெர்டுசிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இதுவும் சுவாச பாதையை பாதித்து லேசான காய்ச்சல் மற்றும் ஓசையுடன் கூடிய அதிகப்படியான இருமல் ஆகியவற்றை உண்டாக்குகிறது. அடுத்து நாம் பார்ப்பது உயர் சிந்தனை வினாக்கள். வளிமண்டலம் இல்லாவிட்டால் நமது பூமியின் நிலை என்ன? சுவாசிப்பதற்கு காற்று இல்லாததால் எந்த உயிரினமும் பூமியின் மீது வாழ முடியாது. காற்று இல்லாவிட்டால் மேகம் மழை எதுவுமின்றி பூமி காய்ந்து கிடக்கும். பூமியானது சரமாரியாக விழும் விண்கற்களால் இரவும் பகலும் தாக்கப்படும். கதிரவன் வெளியிடும் புற ஊதாக்கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்கி ஊறு விளைவிக்கும். காற்று என்ற ஊடகம் இல்லாவிட்டால் ஒளி பரவாது. எனவே எந்த ஓசையையும் குரலையும் இசையையும் கேட்க முடியாது. இரண்டாவது வினா, காற்று மாசுபாட்டை தவிர்க்க சில வழிமுறைகளை கூறுக. காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த நாம் சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவற்றுள் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பெருமளவு காற்று மாசுபடுத்திகள் மோட்டார் வாகனங்களிலிருந்தே வெளியிடப்படுகின்றன. பொது போக்குவரத்து வாகனங்களை உபயோகிப்பதன் மூலம் காற்று மாசுபாட்டின் அளவை குறைக்கலாம். நாம் உபயோகிப்பது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் உபயோகிக்க ஊக்கப்படுத்த வேண்டும். புதைப்படிவ எரிபொருள்களை எரிப்பதை குறைப்பதன் மூலம் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். புதுப்பிக்க முடியாத ஆற்றலை தவிர்த்து புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களாகிய சூரிய ஆற்றல் மற்றும் காற்று ஆற்றல் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் காற்று மாசுபாட்டை குறைக்கலாம். நாம் பொருட்களின் பயன்பாட்டை குறைத்து கொள்ள வேண்டும். சில பொருட்களை மீண்டும் மீண்டும் உபயோகிக்கலாம் அல்லது மறுசுழற்சி செய்யலாம். உபயோகப்படுத்தாத நேரங்களில் மின்விசிறி மற்றும் மின் விளக்குகளை அணைத்து வைக்கலாம். CFL விளக்குகளுக்கு மிக குறைந்த அளவு மின்சாரமே தேவை. எனவே அவற்றை உபயோகிப்பதன் மூலம் மின்னாற்றலை சேமிக்கலாம். அதிக அளவு மரங்கள் நடுவதன் மூலம் நாம் வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைட்டின் அளவை குறைக்கலாம்.